எபேசியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 12 முதல் கடைசி மட்டுமாக 21 மட்டுமாக உள்ள வசனங்களை நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பினாலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று அப்போஸ்தலன் பவுல் அற்புதமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் இங்கு கவனிக்கிறோம். ஆகவே 12 வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும் பொழுது குறிப்பாக ஜெபத்தில் காணப்பட வேண்டிய சில அற்புதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். 12 வசனத்தில் இவ்விதமாக பவுல் சொல்கிறார், அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் என்று சொல்கிறார். அப்போது ஜெபம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே இவைகளெல்லாம் மிகவும் அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. ஒன்று, வி ஹாவ் தி கான்ஃபிடென்ஸ், தைரியம் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை என்று பவுல் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். திட நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருக்கிறபடினால்தான் பாருங்கள் கரேஜ் என்று சொல்லும் பொழுது டு டூ த ரைட் திங் இன் அ கிவன் சிச்சுவேஷன், ஒரு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செய்யக்கூடிய சரியான காரியத்தை செய்வதற்கு என்ன வேணும், மன தைரியம் வேண்டும். கரேஜ் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் ஃபியர், பயத்துக்கு எதிர்ப்புறமாக கரேஜ் இருக்கிறது என்று விளங்கிக் கொள்வதை பார்க்கிலும் பயத்தின் மத்தியிலும் தைரியமாக செய்ய வேண்டியதை செய்வது தான் கரேஜ். ஆகினால்தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பயப்படாதே, திடமனதாயிரு, பி ஆஃப் குட் கரேஜ், தைரியமாகிரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். ஏனென்றால் பயப்படாதே என்று சொல்லும் பொழுதே அவனுக்கு பயம் இருக்கிறது. பட் டு டூ த ரைட் திங், அதுக்கு தைரியம் வேண்டும். அதை நான் உனக்கு தருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ வி ஹாவ் தி கான்ஃபிடென்ஸ், அதாவது கர்த்தர் கர்த்தரத்தில் நமக்கு திட நம்பிக்கை உண்டு. அதன் விளைவாக நாம் செய்ய வேண்டியதை என்ன செய்கிறோம், அதை நாம் செய்கிறோம். இதை செய்வதற்கு பைபிள் சொல்லுகிறது தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆகினால் அதை ரொம்ப எளிமைப்படுத்த வேண்டும் என்றால் வி ஹாவ் அ கன்விக்ஷன், தேர்ஃபோர் வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ், அண்ட் தேர்ஃபோர் வி கண்டக்ட் அவர் செல்ஸ் இன் கம்யூனியன் வித் காட். தேவனிடத்தில் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நிச்சயத்தின் நிமித்தமாக செய்ய வேண்டியதை செய்கிறோம், அதை செய்வதற்கு வேண்டிய ஸ்லாக்கியத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ ஜெபத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ், தைரியம் என்ன என்று கேட்டால் 1 யோவான் 5:14 விதமாக வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இல்லையா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி. அதுபோல் அல்ல, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ், மிகப்பெரிய திட நம்பிக்கை, நிச்சயம் என்னவென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார், செவி கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் உங்கள் ஜெபத்திற்கு அவர் உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார் என்கின்ற தைரியம் நம்பிக்கை இருந்தால் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப எளிமையான விஷயம், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கின்ற நிச்சயம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், செவிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதே பிரமாணம் தான் இங்கே இருக்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுக்கப்படும் என்பதினால் கேட்கிறோம், கேட்டதினால் கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆகினால்தான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற மிகப்பெரிய தைரியம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாரி விதமாக சொன்னார், நான் பாவியாக இருக்கும் பொழுதே என் ஜெபத்தை கேட்டு என்னை ரட்சித்திருப்பார் என்று சொன்னால்
இப்பொழுது நான் அவருடைய பிள்ளையாக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கட்டாயம் அவர் செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இல்லையா, யோசிச்சு பாருங்க. சிலர் நினைக்கிறாங்க உங்கள் ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது நம்ம விளங்கிக்கிறோம். ஆனால் நான் பாவியாக இருக்கும் பொழுது ஜெபித்து ஜெபத்தை கேட்டேன், என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருப்பார் என்று சொன்னால், இப்பொழுது நான் ஜெபிக்கிற ஸ்தானம் நான் அவருடைய பிள்ளையாக இருந்து என்ன செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதான் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். அப்போ அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறோம். வரங்கள் அதே ஒன்றியவன் ஐந்தில் கவனிப்போம், அடுத்த வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால், நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்லும் பொழுது, ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ இதெல்லாமே ஜெபத்துக்கு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம். இதே பிரமாணம்தான் எபிரேயர் 11:6 இணைக்கப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிறவன் முதலாவது அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இல்லை, வி ஷுட் எக்ஸ்பெக்ட் அ ரிவார்டு. ஏன்னா பைபிள் சொல்கிறது, இஸ் அ ரிவார்டர் ஆஃப் தோஸ் ஹூ சீக் ஹிம் டிலிஜென்ட்லி. தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார், பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தை போட்டு 13 வராரு. இப்படிப்பட்ட தைரியம், நிச்சயம், ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறபடினாலே, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, மகிமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போது பாருங்கள், இவ்வளோ பெரிய திட நம்பிக்கை, நிச்சயம், தைரியம், ஸ்லாக்கியம் இவைகள் எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் சோர்வு வருவது அது சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கிற. ஆகையினாலே பேர்பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தாலும் பைபிள் சொல்கிறது ரொம்ப அற்புதமாக, எளியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். அவர் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்னியை கீழே இறக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும், அவர் ஜெபம் பண்ணி 3 அப்புறம் பெருமழை பெய்தாலும், அவரும் நம்மை போல எப்படிப்பட்ட மனுஷன்தான், பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஆகினால பைபிள் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ். இல்லையா, பைபிளில் அசாதாரணமான இல்லையா, பிரமிக்கத்தக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் அல்ல. எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான தேவன் மேல் என்ன வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகினால் நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால், பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சோர்வு வரும், ஆனால் சோர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கப்பட்டோம் ஆகிலும் நாங்கள் என்ன செய்வதில்லை, ஒடுங்கி போவதில்லை என்று சொல்கிறார். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதற்கு வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது. மகிமையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது பாருங்கள், மறுபடியும் பவுல் சொல்கிறார், இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வெளிப்படப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. மறுபடியும் பைபிள் சொல்கிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கள் நமக்கு நித்திய கன மகிமையை என்ன செய்கிறது, தருகிறது. அப்போ ஒரு பிரச்சனையின் ஊடாக நாம் போகும் பொழுது ஏற்கனவே இதை நம்ம மனதில் வைக்க வேண்டும். யோபு அதை மனதில் வைத்து தான் சொல்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். அந்த வார்த்தையிலேயே அவர் சொல்கிறார், இந்த சோதனை நிரந்தரம் அல்ல, இந்த சோதனை என்னை அழிக்கப் போகக்கூடிய சோதனையும் அல்ல, அதுக்கு மாறாக இந்த சோதனையின் மூலமாக நான் பொன்னாக விளங்கப் போகிறேன். இந்த சோதனை தற்காலிகம், ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களோ நிரந்தரமானவைகளாக இருக்கிறது. இணைந்து சொல்லுங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் தற்காலிகம், ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது, நிரந்தரம். அதனால தான் பவுல் சொல்கிறார், இப்போ பிரச்சனை இருக்கிறது, ஆனால் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு முடிவிலே எப்படி இருக்க போகிறது, மகிமையாக இருக்க போகிறது. கிராண்டு எண்டிங் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை அசத்தை பண்ணுகிறவன் யார்? ஏன்னா அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது தேவன் அற்புதமான ஒரு முடிவை உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆகினாலே அவர் இன்னொருத்தை கூட இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்ய வேண்டும், இந்த சோர்வு, இந்த சோர்வின் நேரத்தில் ஒரு சோதனை வந்தால் எளிமையாக ஒரு மனிதன் என்ன செய்து விடுகிறான், விழுந்து விடுகிறான். ஆகினாலே பாருங்கள், பிசாசானவன் 2 தாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்று, நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுதும் தாக்குவான், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் என்ன செய்வான், தாக்குவான். சோர்ந்து போயிருக்கும்போது போனால் போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். சந்தோஷமாக இருக்கும் பொழுது எதை குறித்து நமக்கு என்ன இருக்காது, ஒரு கவலையோ ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ் அங்கே இருக்காது. அதாவது லெட்டிங் அவர் ஹேர் டவுன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிறது,
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பொழுது என்ன செய்வார்கள், பின்னின தலையெல்லாம் விட்டுட்டு இப்படி தலையெல்லாம் ஆட்டிட்டு என்ன வேணால் நடக்கட்டும்ங்கிறது போல் இருப்பாங்க. அப்பவும் அவன் என்ன செய்கிறான் இல்லையா, இட் டேக்ஸ் அட்வான்டேஜ். ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிற அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. பைபிள் சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்கள், ஜோம் பண்ணுங்கள் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், விழித்திருந்து ஜோம் பண்ணுவது என்றால் நாம் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரையாடல் எப்பொழுதுமே இருந்து கொண்டே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பாருங்கள், இதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு 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 ஏரோப்ளேன் கிளம்புகிறது என்று சொன்னால் அந்த ஏரோப்ளேன் பறக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்கும் கண்ட்ரோல் டவருக்கும் எப்போவுமே என்ன இருக்கும், ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் அவங்க அதை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் 35,000 அடி உயரத்தில் வானம், அதாவது ஏரோப்ளேன் பறந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே கிளைமேட் முற்றிலும் எப்படி இருக்கும், மாற்றம் உள்ளதாக இருக்கும். ஆகினால அந்த கண்ட்ரோல் டவர் கூட அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இவர்களுக்கு தெரியாதவற்றை அவர்கள் அறிந்திருக்கிற அப்படினால் அவர்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே வேண்டிய தகவல்களை என்ன செய்வார்கள், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு ஒரு கண்ட்ரோல் டவர் இருக்கிறது இல்லையா, அந்த கண்ட்ரோல் டவரோடு நமக்கு எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், தொடர்பு இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நமக்கு தெரிந்ததை பார்க்கிலும் நமக்கு தெரியாதவைகள் அதிகம், ஆனால் தேவனுக்கு தெரியாதவைகள் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்வதில்லை, கீழே விழுவதில்லை. ஆகினால் சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கும் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு தான் 14வது வசனத்தில் வரும்பொழுது வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய பிதாவை நோக்கி என்ன செய்கிறேன், நான் முழங்கால் படிட்டு மறுபடியும் ப்ரேயர்ன்னு சொல்லும் பொழுது எப்போவுமே இட் கம்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப், உறவின் அடிப்படையில் தான் இந்த உரையாடல். இணைந்து சொல்லுங்கள், உறவின் அடிப்படையில் தான் இந்த உரையாடல். இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவேன்னு நாம் அவரை கூப்பிட்டா நீங்களும் நானும் யார், அவருடைய பிள்ளைகள். அப்போ இதுதான் சரியான ஆட்டிடியூட், இதுதான் சரியான அப்ரோச். அணுகுமுறை தப்பாக இருந்துச்சுன்னா எல்லாமே நாய்விடும், தப்பாகிவிடும். அதாவது 7 குத்து விளக்குக்கு நடுவே உலாவுகிற எங்கள் தேவனேன்னு சொல்கிறதுல என்ன இல்லை, தப்பு கிடையாது இல்லையா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இல்லையா, நம்முடைய தேவன் அவர் தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்படி இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். என்ன கேட்டால் ரொம்ப ஆழமான நெருக்கமான இன்டிமேட் உறவு என்று சொல்லும் பொழுது அந்த உறவை முக்கியப்படுத்தி தான் வேதம் இங்கு நமக்கு போதிக்கிறது. பிதாவுக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்கிறோம், முழங்கால் படிடுகிறோம் என்று சொல்கிறார். ஆகவே பிதான்னு சொல்லும் பொழுதே நமக்கு உறவு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. அதனால தான் அந்த வசனத்திலே நம்ம கவனிக்கிறோம், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரணர். மறுபடியும் இது எபேசியர் 1:9 இணைக்க வேண்டும். நேற்று கவனித்தம் அல்லவா, அவர் இயேசுக்குள் கொண்டிருந்த தீர்மானம் என்னவென்றால் பரலோகத்திலும் பூலோகத்தில் இருக்கிற சகல காரியங்களும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட வேண்டும், கூட்டப்பட வேண்டும். இவைகள் எல்லாவற்றிற்கும் பிதாவாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், முழங்கால் படிடுகிறேன் சொல்கிறார். முழங்கால் படிடுவது இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் சப்மிஷன், அதாவது ஒரு வெளிப்புறமாக அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்குண்டான ஒரு அடையாளமாக இருக்கார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வாருங்கள் அவருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து அவரை என்ன செய்வோம், ஆராதனை செய்வோம். சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை என்ன செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சாஷ்டாங்கமாய் விழுங்குவதற்கும் முழங்கால் படிவதற்கும் அடிப்படையில் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். சொல்லுங்கள், எங்கே என்ன தாழ்மை இருக்க வேண்டும், மனதில் தாழ்மை இருக்க வேண்டும். ஆகினால ஒருவேளை இன்றைக்கி என்னால் முன்னே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன், இப்போ என்னால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண காலத்தில் ஜெபம் சீக்கிரம் பதில் வந்தது, இப்போ வந்து ஜெபத்துக்கு பதில் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காரணம் நான் முழங்கால் படிக்கிட்டாதது தான் அப்படின்னு கூட சிலர் ரொம்ப அதை ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கலாக எடுத்துகிட்டு எப்படியாவது நான் முழங்கால் நிற்கணும்னு நின்று முழங்கால் நின்னதுக்கப்புறம் அவங்கள தூக்கி விடுறதுக்கு 4 பேர் வேணும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, நான் சொல்வதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, அல்ல அல்ல. முழங்கால் படிக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது, அதில் முழங்கால் படிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா. சிலர்லாம் ஸ்கூல்லேருந்தே முழங்காலில் தான் வந்திருக்கிறோம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, டெய்லி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முழங்கால் போட்டிருக்கிறோம். எதற்காக, ஹோம்ஒர்க் செய்யாததுக்காக இல்லையா. அப்போ அது ஒரு காலம். அதனால் ஜெபம் பண்ணணும்னா இப்படி தான் ஜெபம் பண்ணணும்,
முழங்கால் படிவிட்டு தான் ஜெபிக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார் கேட்பார். ஒருவர் இப்படி சொன்னார், அதுவும் முழங்காலில் வந்து நாலு காலில் கவுந்தெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா, நேர் முழங்காலில் நின்னால் தான் ஜெபம் நேராக போகும். எப்படி சொல்கிறார், நேர் முழங்காலில் நின்னால் தான் ஜெபம் எப்படி போகும், நேராக போகும். நேராக எங்கே போகும், ஜெபத்தை கேட்கிறவரே உள்ளே தான் இருக்கிறாரு. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதான். ஆனால் இதையெல்லாம் சொல்லி சிலர் பாவம் அதுலேயும் என்ன என்ன செய்து விடுகிறார்கள், சோர்வடைந்து விடுகிறார்கள். பவுல் சொல்கிறார், நான் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர் ஆகிய பிதாவுக்கு முன்பாக நான் முழங்கால் படிடுகிறேன் என்று சொன்னால், ஐ சப்மிட் டு இஸ் வில், அவருடைய சித்தத்திற்கு என்னை என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலேயும் உங்களுடைய சித்தம் என்ன செய்வதாக செயல்படுவதாக. ராஜ்யமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்கே சொந்தம் என்பதுதான் அவனுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, அப்படி முழங்கால் படிட்டு அவர் என்ன என்ன ஜெபிக்கிறார், மறுபடியும் இல்லை ஒரு வெரி ஃபண்டமெண்டல் அப்ரோச் இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது இதை எப்பொழுதுமே மனதில் வைத்து தான் ஜெபிக்க வேண்டும். நாம் யாரிடம் ஜெபிக்கிறோம் என்று கேட்போம் என்று சொன்னால், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவரத்தில் நாம் ஜெபிக்கவில்லை, கொடுப்பேன் என்று சொல்லுகிறவரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். மறுபடியும் சொல்லும்படியாக இருக்கிறேன், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவரத்தில் ஜெபிக்கலை, யார்த்துக்கு ஜெபிக்கிறோம், கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொன்னவர்த்த நம்ம கேட்கிறோம். அப்போ இங்கே நம்முடைய அப்ரோச்சே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கணும். தரமாட்டேன்னு சொல்கிறவர்கிட்ட கேட்கறது ரொம்ப வித்தியாசம், தரமாட்டேன்னு ஒரு ஆள் சொன்னால் அவர்கிட்ட எப்படி கேட்பீங்க இல்லையா. யோசிச்சு பாருங்கள், நம்ம நம்ம சாதாரண மனித உறவுகளிலேயே ஒரு ஆள் நான் தர முடியாது அப்படின்னு சொன்னார்னா அவர்கிட்ட எப்படி கேட்பீங்க. முதலாவது கொஞ்சம் நேரம் கொஞ்ச வேண்டியதுதான் அவரை பிடிச்சி, அப்புறம் கெஞ்ச வேண்டியது. இந்த கொஞ்சலும் கெஞ்சலும் வேலை செய்யாவிட்டாலும் என்ன செய்ய வேண்டியதுதான், மிரட்ட வேண்டியதுதான். நம்ம மிரட்டலுக்கும் அவர் கீழ்ப்படியிலேன்னா ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணும், மிரட்டணும். இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போயும் இல்லையா. சிலர் சொல்கிறாங்க, ஆண்டவர் போனோன்னு நல்லா துதி வச்சோம்னா அவருக்கு தலையில் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் நைஸாக கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஏய், துன்மார்க்கனை தூரத்துலேருந்து அறிகிறார், நான் சொன்ன விலையும் கொள்ள முடிகிறதா, இது கர்த்தரை நைஸ் மறு இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் பிரசங்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 1000 சௌத்திரம் சொன்னோம்னா அப்படி ஹாயாக உட்காந்துருப்பார், டப்புன்னு கேட்டு டப்புன்னு என்ன செஞ்சிடலாம், வாங்கிட்டு வந்துடலாம். ஐயா, இது எத்தனை பேரை பார்த்துருக்கிறார், நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு. மனுஷனுடைய இறுதி மகா திருக்குள்ளதும், அவர்கிட்ட எப்படியெல்லாம் நம்ம போக வேண்டிய, இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம பிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நீ வாயில் சொல் பிறவாததுக்கு முன்னமே அவைகள் என்ன செய்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஆகினாலே அவர் கொடுப்பேன் என்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே அவர் அவரை எப்படி அணுக வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆகினாலே துதி ஸ்தோத்திரம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் எப்படி துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம், ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, நாங்கள் துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே நீர் செய்து முடித்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த வகையில் தான் நம்ம வியட் அப்ரோச். அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் என்ன செய்யுங்கள், பிரவேசியுங்கள். காரணம் என்னவென்றால் ஏற்கனவே நமக்காக யாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார். அதனால் தான் இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு காலையில் கூட சொன்னோம், சியோனிலே கர்த்தர் பெரியவர், சியோனிலே துதியானது உமக்கு அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். எப்பொழுது ஒரு மனுஷன் பொருத்தனை செலுத்துவான், அவன் ஏற்கனவே எண்ணத்தை எதற்காக பொருத்தனை செய்தானோ அதை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறபடினால் பொருத்தனைகள் என்ன செய்கிறான், செலுத்துகிறான். ஒரு திருச்சபையில் இப்படி தான் இருக்க வேண்டும், பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும், துணியானது உமக்கு அமைந்து என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. காரணம் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இணைந்து சொல்லுங்கள், அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கொடுக்க மாட்டேங்கிறவர்கிட்ட தான் போராட்டம் பண்ண வேண்டும் இல்லையா, கொடுப்பேன் என்கிற விதத்தில் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான், கேளுங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், விசுவாசித்தபடியே அதை பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொண்டதற்காக மனம் திறந்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் நாம் சொன்னோம் அல்லவா, இப்போ சாலமோனோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் கனவில், கனவுலேயே ஒரு டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன வேணும், ஞானம் வேணும், நீ கேட்ட ஞானத்தையும் கொடுக்குறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன். தூக்கத்தில் ஆமேன்னு சொன்னாரா என்னமோ தெரியல, ஆனால் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான சகல ஆதாரங்களோடு கர்த்தர் அதை நிரூபணம் செய்கிறார். அதே அனந்த ஞானத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக நிரூபிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இப்போ இதெல்லாம் அடிப்படை விஷயம் என்ன என்று கேட்டால், அவர் கொடுக்கிற தேவன். இணைந்து சொல்லுங்கள், அவர் எப்படிப்பட்ட தேவன். இப்போ பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் போராடி ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதை என்ன கொண்டு போய் எங்கே கொண்டு போய் அதை வைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டம் சொல்லுங்கள். என்ன போராட்டம், விசுவாசம். எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இட் கம்ஸ் டார்கெட்டிங் யுவர் ஃபெய்த்.
இல்லையா? உங்களுடைய விசுவாசத்தை அதை குறிவைத்து தான் வருகிறார். அது ஒரு தேவ மனுஷன் விதமாக சொன்னார், இஃப் தி டெவில் கேன் மூவ் யூ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஃபெய்த், ஹீ கேன் மூவ் யூ ஃப்ரம் காட்ஸ் வில். அதாவது இப்போ பிசாசானவன் அந்த விசுவாச அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை விளக்குவான் என்று சொன்னால், தேவ சித்தத்திலிருந்தே உங்களை என்ன செய்து விடுவான், விளக்கி விடுவான். ஆகினாலே அந்த பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். எந்த மாதிரி போராட்டம்? அடுத்த வார்த்தையே இருக்கிறது, விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறேன். இன்னொருத்த சொல்ல, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும். இல்லையா, நல்ல போராட்டத்துக்கும் வெறும் போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நல்ல போராட்டத்தினுடைய முடிவு வெற்றியாக இருக்கிறது. ஆகினாலே வேதம் சொல்கிறது, நான் போராடி ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சந்தேகங்களை நாம் ஜெயிக்கிறோம். இல்லையா, சில நேரத்தில் மன தளர்வுகளை நாம் ஜெயிக்கிறோம், சில நேரத்தில் சோர்வுகளை நாம் என்ன செய்கிறோம், ஜெயிக்கிறோம். இதெல்லாம் நமக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே தவிர அவரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. அவர் நாம் கேட்கிறோம், நாம் கேட்டதற்கும் அதிகமாகவே அவர் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட தேவனத்தில் என்னெல்லாம் கேட்கிறார் என்பது தான் ரொம்ப முக்கியம். மறுபடியும் மத்தேயு சுவிசேஷம் 6 ரொம்ப கவனமான ஒரு வார்த்தை தான். பைபிள் சொல்லுகிறது, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள், நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். ஆகினால எதை முக்கியப்படுத்தணும் நம்முடைய ஜபத்தில்? இல்லையா, பைபிளில் மறுபடியும் அதாவது பரமண்டல ஜபத்தில், ஆண்டவரே எங்களுடைய அன்றாட எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. அது நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக ஜெபிப்பதில் என்ன இல்லை, தவறல்ல. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேலான சத்தியம் என்னவென்றால், இவைகள் நமக்கு தேவை என்பதை பரமப்பிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆகையினாலே பாருங்கள், பவுல் இன்னொரு சொல்லும் பொழுது, பூமிக்கடுத்தவைகளே அல்ல இல்லையா, மேலானவைகளையே என்ன செய்யுங்கள், நாடுங்கள். ஏனால் அவைகள் இருந்தால் இவைகள் கட்டாயம் நமக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எதையெல்லாம் முக்கியப்படுத்துகிறார், அதை தான் இன்றைக்கு நம்ம முக்கியப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே 16 உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு சொல்கிறார். உள்ளான மனுஷன் சொல்லும் பொழுது நம்முடைய பாருங்கள், இன்னொரு வசனம் சொன்னால் வழங்கிக் கொள்ளலாம். தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை என்ன செய்தார், தைரியப்படுத்தினார். அப்போ நம்முடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கிறது என்றால், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும், இல்லாமல் போக முடியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு எங்கே பலன் வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய உள்ளான மனுஷனில் நமக்கு என்ன வேண்டும், பலன் வேண்டும். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த மனித ஆவி இருந்தது. அந்த மனித ஆவியில் பலன் தான் இல்லை, அங்கே தான் பிரச்சனையே இருக்கிறோம். அதாவது நல்லது செய்யணுங்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் செய்வதற்கான என்ன இல்லை, பலன் இல்லை. மாம்சமும் மனசும் ஒன்று சேர்ந்து தவறான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆவி பார்த்து கொண்டு தான் இருக்க முடியுமே தவிர, ஆனால் அதனால் ஒன்றுமே செய்யவே முடியாத ஒரு நிலைமை. தெர்மாமீட்டர் மாதிரி வாயில் வச்சா காய்ச்சல் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அந்த காய்ச்சலை இறக்குவதற்கு ஒன்றுமே அதனால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் பரிசுத்தாவியான நமக்குள் வந்த மாத்திரத்தில் நாம் ஆசீர்வாதத்தினுடைய மிகப்பெரிய பிரதிபலிப்பு என்ன என்று சொன்னால், நான் செய்ய வேண்டியதை செய்வதற்கும் நான் செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதற்கும் அவர் எனக்கு அளிக்கும் பலனே ஆசீர்வாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எபேசியர் 6:10 இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள்னு சொல்கிறார். எப்படி அப்படி பலப்பட முடியும்? இட் கம்ஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் அவர் கம்யூனியன் வித் காட். அதாவது தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய பலன். ஆங்கில வார்த்தையை எடுத்துக்கொண்டால் ரொம்ப எளிமையாக இருக்கும். கம்யூனியன் என்று சொன்னால் அதை பிரித்தெழுது ஒன்று சொன்னால் காமன் யூனியன் சொல்கிறோம். அதனால தான் இஸ்ரவேலின் காணியாட்சின்னு நம்ம ஆச்சு அல்லவா, ஞாபகம் இருக்கிறதா, இஸ்ரவேலின் காணியாச்சு. சிலருக்கு இது படம் மாதிரி, எந்த நாளில் எந்த பிரசங்கம் கேட்டோம்னு நமக்கு என்ன செய்யலை தெரியல. அதனால நான்லாம் எழுதி வச்சுருக்கிறேன், ஏன்னா எப்போ என்ன சப்ஜெக்ட் எங்கே போகுதுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இஸ்ரவேலின் காணியாச்சு, காமன்வெல்த்னு இருக்கிறது அல்லவா. அப்போ அந்த கம்யூனியனை பிரித்து எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம், காமன் யூனியன். இன்னும் ரொம்ப எளிமை, நம்ம தொழில் சங்கங்கள்னு இருக்கிறதல்ல, யூனியன். யூனியனில் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, யூனியனில் 1000 மெம்பர் இருந்தால் எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்கள், சொல்லுங்கள் எத்தனை பேர் வருவாங்க. அதனால தான் யூனியனில் மெம்பர் ஆனீங்கன்னா அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். நமக்கு வந்து 1000 பேரோட கூட யூனியன் இல்லை, ஒருவரோடு தான் யூனியன் இருக்கிறது. அந்த ஒருவரோடு யூனியன் இருக்கிறபடினாலே 10,000 தூதர்கள் நமக்கு வருகிறார்கள். நான் சொல்லுவது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ காமன் யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் கம்யூனியன் எடுக்கிறோம். சொல்லுங்கள் என்ன எடுக்கிறோம், கம்யூனியனுக்கும் அதே அடிப்படை அர்த்தம் தான். இந்த பந்தியில் பங்கெடுக்கிறவர்களுக்கு தேவனிடத்தில் என்ன இருக்கிறது,
பங்கு இருக்கிறது. இது உங்களுக்காக பிட்கப்படுகிறேன். அப்ப எனக்காக அந்த சரீரம் பிட்கப்பட்டது என்று சொன்னால் பிட்கப்பட்டதின் நன்மை யாருக்குரியதாக இருக்கிறது? இது உங்களுக்காக சிந்தப்படுகிறேன் என்னுடைய ரத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் எதையெல்லாம் சாதித்திருக்கிறதோ அதுவெல்லாம் என்னுடையது. அதனால புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு வாய்ப்பாடு சொல்லி கொடுத்துருவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிடுங்க. ஆகினால பார்த்தீங்கன்னா அது அதுதான் நல்ல வாய்ப்பாடு. அப்படி ஆரம்பித்து எதனால் அதை சொல்லணும் என்பதை விளங்கி கொள்வார்கள் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு இணைக்கப்படுகிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். கை உயர்த்தி அல்ல எளியா சொல்லுங்கள். அதுக்கு முந்தின வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதோ சகோதரர்கள் பேரில் குற்றம் சுமத்தும் பொருட்டு இல்லையா, குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டான் இருக்கு. தள்ளப்பட்டவனை ஜெயிப்பதற்கே உங்களுக்கு பலன் வேணும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறான். தோற்கடிக்கப்பட்டவனை நீங்கள் தோற்கடிப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். யோசிச்சு பாருங்க இல்லையா, தோற்கடிக்கப்பட்டவனை தோற்கடிக்கணும், அதை இன்னும் எளிமைப்படுத்தணும். செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு பலன் வேணும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறான். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். பாம்பு செத்து போயிடுச்சு, ஆனால் செத்த பாம்பை நீங்கள் அடிக்கணும்னு உங்கள் கையில் என்ன வேணும்? பலன் வேணும். நான் சொல்கிறேன், அது செத்த பாம்போ உயிரோடு இருக்கிற பாம்போ, பைபிள் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கப்படுவார். அப்படி உங்கள் கால் என்ன விளையேறப்பெற்ற காலா? இல்லை இல்லை, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அப்போ பவுல் ஜோம் பண்ணுறார், எப்படிப்பட்ட ஒரு பலத்துக்காக ஜோம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளான மனுஷனில் நீங்களும் நானும் வல்லமையாக என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும்னு சொல்கிறார். இந்த பலன் வந்து இட் கம்ஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் அபைடிங் கம்யூனியன் வித் காட். தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் விளைவாக இந்த பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். எளிமையான ஒரு உதாரணம் வசனத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? அதை விதம் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அவர் வரும் பொழுது என் மேல் எனக்கு பலன் உண்டாகும் என்று சொன்னால், அவர் என்னோடு கூட இருப்பதினால் சொல்லுங்கள் 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 புரிகிறதா? When the Holy Spirit comes upon you, you shall receive power. Not only He has come upon me, He is with me. அவர் வந்து என் மேல் வந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு காலையில் எங்கே இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அதே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆகையினால தான் அதனுடைய முன்ருசியாக இன்றைக்கு சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் என்ன இருக்கிறோம்? சுகமாக இருக்கிறோம். அப்போ இந்த உள்ளான மனுஷனில் தேவன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை கொடுக்கிறார்? பலத்தை அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பைபிளில் மறுபடியும் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். 1 தீமோத்தேயு 1:7 பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். அப்போ இந்த மூன்று விஷயம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். 1 பலன், 2 அன்பு, 3 தெளிந்த புத்தி. பலன் அப்போஸ்தலர் 1:8, அன்பு ரோமர் 5:5 இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது இல்லையா. இதே வெளிப்படுத்தின எபேசி நிருபத்தில் நாம் வாசித்தோம், 1 அதிகாரத்தில், தட் காட் வில் கிவ் யூ தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன், அதாவது வெளிப்பாட்டின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராக. அப்போ பலனை கொடுப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான், அன்பை கொடுப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான், தெளிந்த புத்தியை கொடுப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? நம்ம கூட இருக்கிறார். அப்புறம் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு ஒரு கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், அவர் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் அவரோடு நமக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில் தான் அவருக்குரியதெல்லாம் யாருக்குரியதாக இருக்கிறது? நமக்குரியதாக இருக்கிறார். ஒரு வீட்டில் போகிறீங்க, எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க, எல்லாம் பாருங்கள் டேபிளில் இல்லையா, எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள், ஹாட் பாக்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கிறதுனால வயிறு நிறையுமா? பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்கு பலன் வருமா? கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்து பார்க்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும் இல்லையா. இப்போ பரிசுத்தாவியான நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஒரு வேலை நம்ம செய்ய முற்படுகிறோம், அப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இந்த வேலையை நான் சிறப்பாய் செய்வதற்கு நீரே எனக்கு ஞானமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், அதை சரியாய் செய்வதற்கு நீரே எனக்கு நீதியாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது செப்பரேட்டட் அண்ட் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்பெஷல், நான் அவிதமாக தான் அதை பார்க்கிறேன். பாருங்கள், இதை விசேஷித்த விதமாய் செய்வதற்கு நீர் எனக்கு பரிசுத்தமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், நான் இதை செய்யும் பொழுது மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீரே எனக்கு மீட்பாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆகினாலே அவன் செய்வதெல்லாம், இப்போ யாரை சார்ந்திருக்க வேண்டும்?
அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் இல்லையா, நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து வேலை செய்யும் பொழுது நம்முடைய பலத்தின் அடிப்படையில் சில விஷயம் செய்யலாம், ஆனால் அவருடைய பலத்தின் அடிப்படையில் நாம் செய்யும் பொழுது நாம் நினைப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் என்ன செய்கிறார், நம் மூலம் அதை செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகினால பைபிள் சொல்கிறது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள, இந்த பவர் டு லவ் வித் அ சவுண்ட் மைண்டு அப்படி கூட அதை சொல்லலாம். அதாவது தெளிந்த புத்தியோடு அன்பின் அடிப்படையிலே சகலவற்றையும் செய்வதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். அந்த பலன் எப்படி வருகிறது என்றால், நம்முடைய உள்ளான மனுஷனில் பரிசுத்தாவியானவர் வந்து என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானா? இன்றைக்கு எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கல்ல, சாதனையாய் மாற்றுவதற்கு சத்தி ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆகினால நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, அடுத்த வார்த்தையே சொல்கிறார், நான் உன்னோட கூட வருகிறேன் என்று சொல்கிறார். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16 கவனிக்கிறோம், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுகிறான், புதிதாக்கப்படுகிறான். ஆகினால நம்முடைய ஃபிசிக்கல் பாடி, அதை கட்டாயம் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட், அதை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், எல்லாம் செய்யணும். எல்லாம் இதையெல்லாம் நீங்கள் செய்தாலும் இட் இஸ் நாட் டிசைன் டு லாஸ்ட் ஃபார் எவர். அதாவது நம்ம சரீரம் வந்து நித்தியத்துக்கும் நிலைக்கக்கூடிய விதமாக இது உருவாக்கப்படவில்லை. ஆகினால இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து தன் வேலையை காண்பிக்கத்தான் போகிறது. அதுக்காக அதை எதுக்கு பராமரிக்கணுங்கிறதும் தவறான ஒரு கருத்தாக இருக்கிறார். ஆனால் பவுல் என்ன சொல்ல வர்றாரு, அவர் சத்தியத்தை எப்படி அற்புதமாக சொல்கிறார். வெளியில் பார்த்தா பழசாயிட்டு போகிற மாதிரியே இருக்கிறது, ஆனால் உள்ள நாளுக்கு நாள் எப்படி இருக்கிறான், புதிதாக கொண்டே இருக்கிறான். நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பழைய ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அப்போ பார்க்கும் பொழுது சா என்ன வாட்டர் சாட்டமா, முடியெல்லாம் கருப்பா, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான், எவ்வளவு சூப்பராக இருக்கிறார். ஆமாம், அப்போ சூப்பராக இருந்தார், உள்ளே ஒன்றும் இல்லை இல்லையா, உள்ளே வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சி தான் இருந்தது. இப்போ ஃபோட்டோ எடுத்து ரொம்ப வயசாச்சு. இல்லை இல்லை, நாளுக்கு நாள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், நாளுக்கு நாள் எப்படி இருக்கிறாரு. புதிதா கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இல்லையா, அந்த ஆள் சொன்னதுனால ஸ்மைல், ஆனால் இன்றைக்கி உண்மையாகவே ஸ்மைல், கர்த்தாவே நல்ல துணை கொடுத்தீரே, அல்லேலூயா. சிலர் இல்லை, நான் சொல்ல முடியாது, எனக்கு அப்படி நடக்கலை, நடக்கும், அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிகிறதான். அப்போ இப்போ உலகம் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா, அவங்க வந்து அழிந்து போகிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா. கலர் மாறுதா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, கலர் மாற்றிக்கோங்க இல்லையா, சுருங்குதா அயன் பண்ணுங்க. நான் அப்படி தான் தான் சொல்கிறாங்க, நான் முடியை அயன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படி வேறு ஒன்று இருக்கிறதா இல்லையா, சுருட்டி விடுறது நீட்டி விடுறது எல்லாம் பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்களுடைய விஷயம் என்ன, வெளித்தோற்றம் தான் இருக்குது. இதை இந்த இமேஜை நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது இந்த இமேஜ் இன்றைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் கட்டாயம் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் வி ஹவ் பீன் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு த சேம் இமேஜ், அதாவது வசனத்தில் காண்கக்கூடிய அதே சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்தென்ன செய்கிறோம், மறுரூபப்படுகிறோம். ஆகினால அவருடைய நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளாக அவர் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரியை, ஒவ்வொரு நாளும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார், மறுரூபப்படுத்துகிறார். அப்போ பவுல் வந்து அன்றாட தேவைகள் ஆண்டவரே சிலிண்டர் தேடுற மாதிரி இருக்குது கரெக்டாக வரணும், அதெல்லாம் ஜோம் பண்ணுறது தப்புன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஆனால் இந்த சிலிண்டரது காட்டிலும் சாதாரண விஷயங்களை பார்க்கலாம், உங்களுடைய ஆத்மா வெளியேற பெற்றது, உங்களுடைய உள்ளான மனுஷன் மிகவும் முக்கியமான ஒரு மனுஷன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறேன். ஓ, எப்படி ஒரு ஃபிசிக்கல் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோமோ அதை பார்க்கலாம், நித்திய நித்தியமாக யுக யுகமாக இருக்கக்கூடிய உள்ளான மனுஷன் அவனை பலனுள்ளவனாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. ஆனால் தான் 17 வசனத்துக்கு வரும்பொழுது அற்புதமான இணைப்பை பவுல் கூர்வையாக ஜெபிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்து இருதயத்தில் எப்படி வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, விசுவாசத்தினாலேன்னு சொல்கிறாரு. மறுபடியும் அதை ஃபர்தராக சப்டிவைட் பண்ணோம் என்று சொன்னால், விசுவாசம் எதனால் வருகிறது கேள்வினால், இன்னொரு வகையில் சொல்லணும்னா விசுவாசங்கிறதுல அதே வார்த்தையினால் வருகிறபடினாலே வார்த்தை தான் என்னது விசுவாசம்னு கூட நம்ம சொல்லலாம். இதை எளிமைப்படுத்த வேண்டும் என்றால், அதாவது விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ நம்பப்படுவதற்கு உறுதி என்ன கொடுக்கறது, வார்த்தை தான் கொடுக்கறது. அப்போ இந்த வசனத்தை இப்படி கூட நம்ம சொல்ல முடியும், வார்த்தையானது நம்பக்கூடிய விஷயங்களுக்கு உறுதியையும்
வார்த்தையானது காணப்படாதவைகளுக்கு நிச்சயமா இருக்கும். பரலோகத்தில் நான் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு வீடு கட்டி கொண்டு பட்டு இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது சொல்லுங்க. அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்னது? அவர் சொன்ன அது எனக்கு ரொம்ப வேலையாக இருக்கிறதோ இல்லையா? காணப்படாதவைகளின் நிச்சயம் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன். அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு ஸ்தலம் இருக்கிறது என்று? நம்பலைன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்காக தான் இப்போ சொல்கிறோம். கட்டாயம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது நீங்கள் பெற்றோராக இருந்தால் பிள்ளைகள் அதுன்னு சொல்கிறோம், உனக்காக ஒரு ப்ரெசன்ட் வச்சுருக்கிறேன், வச்சுருக்கேன் கிஃப்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் உங்களை தெரியும் உங்களை உங்கள் கிஃப்ட்டோ அப்படின்னா உறவு சரியில்லைன்னு அர்த்தம். ஆனால் உறவு சரியிருக்கும் பொழுது ஒரு கிஃப்ட் வச்சுருக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் இவர் இமேஜினேஷனில் இறங்கிடுவார். எப்படி இருக்கும்? லாஸ்ட் டைமே அவ்வளோ சூப்பராக கொடுத்தாருனா நான் சொல்லுவது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போது காணப்படல, ஆனால் காணப்படாததுக்கு ஒரு எவிடென்ஸ் இருக்கிறது. என்ன எவிடென்ஸ்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை. அப்போ இங்கே மறுபடியும் இந்த வசனத்துக்குள்ளே வரும்பொழுது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிரு. அப்போ இருதயங்களில் எப்படி அவர் வாசமாக இருக்கிறார் என்று கவனிக்கும் பொழுது வார்த்தையினால் தான். ரொம்ப எளிமையான விஷயத்தை இணைப்பு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். மறுபடியும் ப்ரேயர்க்கான கான்டெக்ட்ல தான் வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அப்போ நீங்கள் என்னிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிலைத்திருந்தால் என்கின்ற வார்த்தை வாழ்ந்திருந்தால் அதுதான் அதனுடைய கருத்து. அபைட் நாட் டு லிவ், அங்கு வசித்திருந்தால் வாழ்ந்திருந்தால். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னில் வாழ வேண்டும், என் வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை வாழ்வது தான் அவர் வாழ்வது. அவர் வாழ்வது தான் எது வாழ்வது? வார்த்தை வாழ்வது. இன்னொரு வசனத்தோடு இணைக்கும்படியாக விரும்புகிறேன். நீ விழிக்கும் பொழுது அது உன்னோடு பேசும். எது? தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் அது ஜீவ வார்த்தை. இல்லையா? காலையில் விழிப்பு வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார் இல்லையா? வார்த்தையை என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். வார்த்தையின் மூலமாக நம்மோடு என்ன செய்கிறார்? இடைப்படுகிறார். ஆகினால்தான் இது ஜீவ வார்த்தை. சொல்லுங்கள், இது என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. அப்போ பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கு. அவர் வாசமாய் நமக்குள் வசிக்கும் பொழுது அன்பிலே வேரூன்றி நாம் என்ன செய்கிறோம்? நிலை பெற்றவர்களாக, வி ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சியோன் பர்வதம் போல் அசையாமல் எப்படி இருக்கிறான்? உறுதியாக இருக்கான். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ESTD அப்படின்னு போட்டு ஒரு டேட் போட்டிருப்பாங்க, சின்ஸ் 1905 இல்லையா? 18 ஒருத்தர் பிரியாணி இப்போ 200 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறார். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ வருஷமாக இது ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு உறவு, ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்று சொல்லுகிறார்கள். பைபிளில் வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால் வார்த்தையை கேட்க 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 இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய இருதயத்தில் வேர் கொண்டு மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரமாக அது மாறுகிறது. அன்பினால் வேரூன்றி பைபிள் சொல்லுகிறது ஸ்திரப்படக்கும்படியாக கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் சொல்கிறார். இதனுடைய அடுத்த ப்ரோக்ரேஷன் தான் 18 விளைவு என்ன? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அதை இவ்விதம் பிரிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, அதாவது அவர் என்ரிச்மெண்ட் இருக்கிறார். அதாவது நம்முடைய கிறிஸ்தவ அனுபவத்தில் தேவனுடைய அன்பை நானும் ருசித்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்திருக்கிறீர்கள்? ருசித்திருக்கிறீர்கள். ஆனால் பவுல் எப்படி அதை சொல்கிறார் என்றால் சகல பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து சொல்லுங்கள். யாரோடு கூட? சகல பரிசுத்தவான்களோடு. ஏன் அதை முக்கியப்படுத்துகிறாரு? நியூ டெஸ்ட்மெண்ட் எப்போவுமே இன்டர் டிபெண்டன்ஸ், அதாவது இன்டர் டிபெண்டன்ஸ் சொல்லும் பொழுது நான் உங்களை சார்ந்திருக்க வேண்டும், நீங்கள் என்னை சார்ந்திருக்க வேண்டும், நாம் எல்லாரும் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? தேவன் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். இன்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எனிதிங் தட் இஸ் இன்டிபெண்டன்ட் ஃப்ரம் காட் இஸ் நாட் ரைட். அதாவது தேவனை சாராத எந்த விஷயமும் அது தெய்வீகமான விஷயமாக இருக்கவே முடியாது. ஆனால் உலகத்தில் வந்து யூ ஹாவ் டு பி இன்டிபெண்டன்ட், யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது, நாம் சொந்த காலில் நிற்கணும். சொந்த காலில் வேலை செய்யலையே, இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு யார் வேணும்? ஆள் வேணும். அதனால தான் வரங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து அளித்தார். சொல்லுங்கள், எப்படி அளித்தார்? பகிர்ந்து அளித்தார்.
அப்போ சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் அன்பையும் உயரத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய கருத்து என்னவென்றால், நாம் வந்து அனுபவித்த அன்பு ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவினுடைய அன்பை வித்தியாசமான முறையில் என்ன செய்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். இப்படிப்பட்ட வித்தியாசமான அனுபவம் உள்ளவர்கள் ஒன்று சேரும் பொழுது அவர்களுடைய பொதுவான அனுபவத்தை கர்த்தர் இன்னும் மெருகேற்றக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? நியூ டெஸ்ட்மெண்ட்டே எடுத்துக்கொள்ளுங்களேன், முதல் நாலு சுவிசேஷங்களை எடுத்துக்கொள்ளும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், நாலு பேருமே யாரை குறித்து தான் எழுதியிருக்கிறார்கள்? இயேசுவை குறித்து தான் எழுதியிருக்கிறார். நாலு பேருமே சில நேரங்களில் சில விஷயங்களை குறித்து என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நாலு பேரும் எப்படி எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப வெவ்வேறு கோணங்களில் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். நாலு பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த நாலு பேருடைய எக்ஸ்பீரியன்ஸை நானும் நீங்களும் வாசிக்கும் பொழுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமாக போய்விடுகிறது. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இப்போ புதிய ஏற்பாட்டினுடைய மற்ற பகுதிகளை கவனித்து பாருங்கள். பவுல் எழுதியிருக்கிறாரு, பேதுரு எழுதியிருக்கிறாரு, யாக்கோப் எழுதியிருக்கிறாரு, யூதா என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறாரு. அவர்கள் எல்லாரும் யாரை குறித்து தான் எழுதியிருக்கிறார்கள், தேவனை குறித்து தான் எழுதியிருக்கிறார்கள். எல்லாருடைய வார்த்தைகளையும் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் ஆழப்படுத்துகிறார். நம்முடைய அனுபவம் இன்னும் இனிமையாக என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. ஆகினால இல்லை, நான் தனியாக மலையின் உச்சியின் மேல் அமர்ந்து அவருடைய சகலவற்றையும் நான் புரிந்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் போய் முனிவர் மாதிரி மேலே உட்கார்ந்தார்னா அவரை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், உட்காரு பரவாயில்ல முடிஞ்சோன்னா சர்ச்சுக்கு போயிரு. ஏன்னா நம்ம எல்லா அனுபவமும் யாருக்கு கொடுக்கறது இல்லை, ஒரு மனுஷன் கொடுக்கறது இல்லை, எல்லாருக்கும் வித்தியாசமான அனுபவங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் கொடுக்குறார். பாடல் எழுதுகிறவர்களை கவனித்து பாருங்கள் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல் எழுதும் பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். God has shown their his love to them. அவர் தேவன் தம்முடைய அன்பை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அதை என்ன செய்திருக்கிறார், விளங்க பண்ணியிருக்கிறார். அதனுடைய விளைவு என்னவென்றால் அந்த அன்பு பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பின் உயரத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் அந்த புத்திக்கு அறிவுக்கு எட்டாத அந்த அன்புன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல புத்திக்கு எட்டாத அந்த சமாதானம் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய எளிமையான ஒரு விளக்கம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டால், வாட் யூ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் வித் யுவர் ஹெட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வித் யுவர் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவை பயன்படுத்தி புரிந்து கொள்ள முடியாத அன்பை அன்பு அனுபவமாக நாம் ருசிக்க பழகி கொள்ளலாம். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? உதாரணம் எளிமைப்படுத்தினா நீங்கள் விளங்கிக்கலாம். சிலர் வந்து ஒரு ஒரு குழம்பு ருசி பார்க்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு என்ன போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி அனுபவம் வந்தது, ரெண்டாவது வந்து எக்ஸ்பிளனேஷன் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படி நிலவி வருகிறார். முதல்ல கர்த்தர் ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு, அப்புறம் அந்த அனுபவத்துக்கு ஏற்றாறு போல் வேத விளக்கத்தை என்ன செய்கிறார் கொடுக்குறார். அதனுடைய ஆப்போசிட்டும் ரொம்ப உண்மை. இன்றைக்கு வேதத்தை விளக்கி காட்டியிருக்கிறார், விளக்கி காட்டதின் விளைவாக ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து அந்த எதிர்பார்ப்பை காட்டிலும் அற்புதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ கவனித்து பாருங்கள், பரலோகத்தை குறித்து அற்புதமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா. பளிங்கு கற்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்கிறதாம், பளிங்கு கற்கள் கேட்டு டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிறது, காம்பவுண்ட் வால் டிஸ்கிரைப் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நாம் என்னதான் கற்பனை பண்ணி பார்த்தாலும் அங்கே போய் நாம் நிற்கும் பொழுது அதை பார்க்கலாம் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். அப்படி தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் செய்கிற தேவனாக இருக்கிறார். கவனித்து பாருங்கள், இந்த பைபிள் சொல்லுகிறது என்ரிச்மெண்ட் டுகெதர் வித் அதர் பீப்புள். இப்போ சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பையும் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து, அப்புறம் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறாரு, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்காக என்ன செய்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த அன்பை ருசி பார்க்கவும் தேவனுடைய நன்மையை அனுபவிக்கவும் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்காக என்ன செய்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன். அது என்ன மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, ஒன்று God meets our need not on need பேஸ். அதாவது தேவை இருக்கிறபடினால் சந்திக்கப்படுவது, தேவை சந்திக்கப்படுவது ஒரு முறை. ஆனால் தேவன் தேவையே சந்திக்கும் பொழுது தேவையின் அடிப்படையில் சந்திக்கிறவர் அல்ல. நான் சொல்வதை விளங்கிக்கொள்ளவேன், தேவையின் அடிப்படையில் சந்திக்கிறவர்கள். தேவையின் அடிப்படையில் சந்தித்தால் எப்படி சந்திக்கப்பட முடியும் என்பதையும் சொல்லுகிறேன். உங்களுக்கு 50 ரூபா தேவையாக இருந்துச்சுன்னா தேவையின் அடிப்படையில் சந்தித்தால் எவ்வளவு தான் கொடுக்க முடியும், 50 தான் கொடுக்க முடியும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் தேவையின் அடிப்படையில் கர்த்தர் சந்திக்கணுமா? இல்லை, நமக்கே தோணுது 50 என்ன, ஒரு 60 தான் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன் அது 5000 கொடுத்தா அது கிரீட் பேஸ்டாக போயிடுது. நான் சொல்ல விளையும் கொள்ளுமே, ஒன்று நீட் பேஸ்டாக இருக்கிறது, இன்னொன்று கிரீட் பேஸ்ட். அதாவது ஒருவர் விதமாக சொல்லுகிறார், தி எர்த் கண்டெயின்ஸ் ஆல் தட் மேன் நீட்ஸ் பட் நாட் ஃபார் இஸ் கிரீட்னு இருக்கிறது.
அதாவது அவனுடைய தேவைக்கு வேண்டி எல்லாம் இருக்கிறது, அவன் பேராசைக்கு வேண்டியது உலகத்தில் இல்லை. ஏன்னா அந்த பேராசைக்கு ஒரு எல்லையும் இல்லை. அப்போ தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது இவனுக்கு 50 ரூபா தேவை இருக்கிறது, 49 ரூபா கொடுத்தா தான் தாழ்மையாக வாழ்க்கை முழுவதும் இருப்பான் அப்படின்னு கொடுக்குற தேவனும் அல்ல. பிற்பாடு நம்முடைய பேராசைக்கு ஏற்றாறு போல் கொடுக்குற தேவனும் அல்ல. பின்ன எப்படி தான் தேவைகளை சந்திக்கிறார்? கிரேஸ் பேஸ்டு தான் சந்திக்கிறார், கிருபையின் அடிப்படையில். சத்தமாக சொல்லுங்கள், எதன் அடிப்படையில்? கிருபையின் அடிப்படையில். அந்த கிருபை எப்படி இருக்கிறது என்றால், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய கிருபையின்படி உங்களுக்கு இவைகளையெல்லாம் அனுக்கிரகம் பண்ணும்படி நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ கிரேஸ் பேஸ்டுன்னு வரும்பொழுது எப்படி வருகிறது? பைபிள் சொல்கிற நாம் எல்லாரும் அவருடைய பரிபூர்ணத்தினாலே மகிமையின் மேல், அது மகிமை கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். இன்றைக்கு காலையில் கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஆண்டவர் 94 வருஷம் ஆயுஷ் நாட்டில் கூட்டு கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் நான் விளங்கிக்கிறோம். 94, 100 வயசு வரைக்கும் இருந்தார். ஆனால் அந்த 100 வயசு வரைக்கும் இருக்கிறத எந்த ஸ்லாட்டில் கொடுத்தாரு? நான் சொல்வது புரிகிறதுன்னு நினைக்கிறேன். 100 வருஷத்தை எப்படி கொடுத்தார்? 100 வருஷம் கொடுத்தார். ஆனால் எப்படி தான் கொடுத்தாரு? 24 மணி நேரமாக தான் கொடுத்துருக்கிறார் இல்லையா? 24 மணி நேரம் ஸ்லாட்டு தான், 24 மணி நேரம். அதை இன்னும் ஃபர்தராக கொண்டு வரணும்னு சொன்னோம்னா, நாம் இப்போ ஜீவனம் இது ஒவ்வொரு செகண்டாக தான் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. நான் சொல்ல விளங்கும், எல்லாம் சேர்த்தி கொடுங்க, முடியாது. சிஸ்டமே எப்படி தான் ஒர்க் ஆகும்? ஒவ்வொரு செகண்டாக தான் ஒர்க் ஆகும். நாளைக்கு வேண்டியதுக்கான கிருபை நாளை கொடுப்பார். இன்னைக்கு வேண்டிய கிருபை கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறார். இந்த கிருபையை நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணவே முடியாது. அப்படி என்றால் நாளைக்கு வேண்டியதையும் கர்த்தர் ஏராளம் தாராளம் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கு. அதைத்தான் சுருக்கமாக தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும், பின்தொடரும். இது நம்முடைய தேவையின் அடிப்படையில் அல்ல, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் எனக்கு உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார், நிறைவாக்குவாராக. அப்போ இந்த அவருடைய கிருபையின்படி, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவைகளை சந்திக்கிறபடினால்தான் அடுத்த அற்புதமான விஷயம் வருகிறது. 20வது வசனத்தில், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். ரொம்ப அற்புதமானவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். இங்கே தான் வந்து ஒரு ஆச்சரியத்தை ஆண்டவர் நமக்குள்ளதாக கொண்டு வருகிறார். நாம் எதிர்பார்த்தது நடந்தால் அதில் சந்தோஷம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஆச்சரியம் இருக்காது. சொல்லுங்கள், சந்தோஷம் இருக்கும், என்ன இருக்காது? ஆச்சரியம் இருக்காது. ஆனால் பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், இது கர்த்தரால் உண்டாயிற்று, எங்கள் கண்களுக்கு. அப்போ ஆச்சரியம் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்க வேண்டும்? பியாண்ட் அவர் ப்ரேயர்ஸ் இல்லையா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் சொல்லும்போது இமேஜினேஷன் இருக்கு, பியாண்ட் ஆல் வி குட் திங்க் அண்ட் இமேஜின். நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்று வேதம் சொல்கிறார். நாம் கேட்குற, நாம் ஜெபிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், கேட்டதை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, கேட்டதை கொடுத்தால் அதில் சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் அதில் பரவசம் இல்லை. சொல்லுங்கள், என்ன இல்லைங்க? பரவசம் கிடையாது. ஆகினால அதை அந்த எலிமெண்ட்டை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் சத்தமாய் சொல்ல போகிறோம், மிகவும் அதிகமாய். இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க பெற்றோராக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். அதை பார்க்கறதுக்காக தான் என்ன வாங்கி வச்சுருக்குறாங்க, வாங்கி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, நாளானிக்கு பர்த்டே அப்படின்னா போன வாரமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் போன வாரமே வாங்கி அதை ரேப் பண்ணி ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா முன்னமே பார்த்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன செய்யாது, இருக்காது. அதனால் அதை எல்லாம் பாதுகாத்து அதை கொடுத்து அதை ரேப் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் ரேப் பண்ணாமே கொடுக்கலாமே? இல்லை இல்லை, ரேப் பண்ணி அன்ராப் பண்ணும் பொழுது அவங்க முகத்தில் கண், சின்ன கண்ணாக இருந்தது என்ன செய்யும், அப்படியே பெருசாகிட்டே இருக்கும் இல்லையா? சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 ரேப்பர் போட்டு உள்ளே ப்ரெட் வச்சு கொடுத்துருவாங்கண்ணா. நான் சொல்ல வேண்டிய கொள்ள முடியாது தான். இப்போ ஒவ்வொரு ரேப்பர் பிரிக்கும் பொழுதும் கண் என்ன செய்து கொண்டே இருக்கும், பெருசாகி கொண்டே இருக்கும். ஒரு ரேப்பருக்கே கண் பெருசாகுதுண்ணா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார், கொடுக்க கொடுக்க சாதகமான சூழ்நிலைகள் வருகிறது. ஓஹோ, ரைட்டு, கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். ஒரு ரேப்பர் அன்ராப் பண்ணுறாரு, ஓ ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லா ரேப்பரெல்லாம் கழுத்தின பிற்பாடு தான் மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறார்.
ஏனென்றால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். எத்தனை பேர் சர்ப்ரைஸ்க்காக ஆயத்தமாகிறீர்கள்? ஏன்னா கர்த்தர் அப்படி தான் செய்ய போகிறார். சில நேரங்கள் நம்ம இப்படி நினைக்கிறோம், கர்த்தர் இப்படி தான் செய்ய போகிறார், நீங்கள் நினச்சதுக்காகவே அப்படி செய்ய போகிறதில்லை இல்லையா? யூ கேனாட் கண்டெயின் காட் இன் அ பாக்ஸ். இல்லை இவர் மூலம்தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார், இல்லை அவர் அகற்றிட்டு இன்னொரு நீங்கள் நினைக்காத ஆள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், நன்மையை கொண்டு வர முடியும். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது, தடைபடாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி மறுபடியும் 20வது வசனத்தில் கவனிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். மறுபடியும் திறமை ரீதியாக அதை நாம் யோசிப்போம் என்று சொன்னால், இஃப் ஐ டூ வாட் ஐ கேன் டூ தெர் இஸ் நத்திங் சர்ப்ரைசிங். நான் செய்ய முடிந்ததை நான் செய்யும் பொழுது அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஒரு 40 வயசு ஒரு ஆள் தப்பில்லாமல் ஏபிசிடி சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குல்லவா? அது ஆச்சரியமாகவே இல்லை, ஏன்னா அவர்னால் முடியும், அதை அவர் செய்கிறாரு. இதில் போய் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்னால் முடியும், நான் செய்கிறேன், இதில் வந்து எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஆனால் எங்கே ஆச்சரியத்தை கொண்டு வர்றாருனா, என்னால் முடிந்ததை தான் நான் செஞ்சேன், ஆனால் விளைவை பார்க்கும் பொழுது இது என்னுடைய முயற்சினால் வந்ததல்ல, இது தேவனுடைய கிருபையினால் வந்தது. அங்கே வரும் பொழுது தான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாரும் விதை விதைத்தார்கள், ஈசாக்கும் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். 100 மடங்கு என்று சொல்லும்போது அந்த விதையிலிருந்து எவ்வளவு விளைச்சலை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விளைச்சலையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லி இது கர்த்தரால் உண்டாயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகையினால தான் அற்புதமான இந்த தேவனுடைய வார்த்தை, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய பலன்தான் வரும். ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. இதுக்கு ஒரு திறவுகோல் இருக்கிறது, எங்கே இருக்கிறது கவனித்து பாருங்கள். அதே வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இங்கே மறுபடியும் அவருடைய வல்லமையின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய கிருபையின்படி எல்லாம் மறுபடியும் யார் மேலே தான் போய் சேர்கிறது, தேவன் மேலே தான் நம்ம அதை இணைக்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருடைய வல்லமையின்படி யாருக்கு செய்கிறார். ரொம்ப அற்புதமான, உன்னுடைய பலத்தின் பிரகாரம் நீ என்னமோ பண்ணிக்கோ, இல்லை இல்லை இல்லை, அவருடைய வல்லமையின்படி எனக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஒன்றுதான் செய்ய முடியும், சபையிலே சதா காலங்களிலும் துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கைவேற்றி ஆமேன் என்று சொல்லலாம். அதனால தான் பவுல் இவ்விதமாக சொல்கிறார், எனக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுறேன்னு சொல்கிறார். ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய சொல்லும் பொழுது ஏதோ உன்னால் முடிஞ்சது செய் அப்படின்னு அவர் சொல்கிறது கிடையாது, அதுக்கு மாறாக நான் உன்னை கொண்டு செய்ய போகிறேன். அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கிற சால்வேஷனும் அப்படி தான். பிலிப்பியர்கள் நிறுவம் 2:12-13 இவ்விதமாக பிரயாசப்படுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஏனெனில் தேவன்தாமே உங்களுடைய இருதயங்களில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கி உண்டு பண்ணுகிறார். அதாவது அந்த கோர்வை கவனிக்கணும், யூ ஒர்க் அவுட்னு சொல்கிறார், நீங்கள் பிரயாசப்படுங்க. காரணம், கர்த்தர் உங்களுக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். 14வது வசனம் வரும் பொழுது, நான் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கும்னு பவுல் சொல்கிறார். அதைத்தான் கிறிஸ்துவுக்குள் நாம் எடுக்கிற எந்த பிரயாசமும் விருதாவாய் போக வாய்ப்பே இல்லை. காரணம், நாம் நினைப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய போகும். இதுவரைக்கும் நம்முடைய நாம் செய்த ஜபங்கள், நாம் எடுத்த முயற்சிகள், நாம் எடுத்த பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கு பலன் உண்டு. விளையச் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை எப்படி செய்ய போகிறார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி செய்ய போகிறார், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டி இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கிறது. ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம், ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்றால் ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம், திருமணத்தை குறித்து ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம், எதிர்காலத்தை குறித்து ஒரு ஐடியா வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நல்லது தான், ஆனால் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதை பார்க்கிலும், உங்களுடைய நம்முடைய எண்ணத்தை பார்க்கிலும் தேவனுடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. அவைகளை கர்த்தர் செயல்படுத்தும் பொழுது நாம் ஒன்றுதான் சொல்ல முடியும், இது கர்த்தரால் உண்டாயிற்று. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது,
அந்த ஆச்சரியத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. எழுமை நிற்போம். தேவனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய உன்னதமான தேவன், சர்வ வல்லமுள்ள கர்த்தர், இவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நாம் நம்முடைய உள்ளங்களை தாழ்த்தினவர்களாக ஆண்டவரை நோக்கி பவுல் சொன்னது போல், ஆண்டவரே எங்கள் உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்பட வேண்டும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் வாசம் செய்வதன் விளைவாக நாங்கள் வேரூன்றி நிலை பெற வேண்டும். அந்த அறிவு கெட்டாத அன்பை நாங்கள் அனுபவிப்பது மாத்திரமல்ல, நாட் ஓன்லி டு எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆல்சோ டு எக்ஸ்பிரஸ் டு அதர்ஸ். அனுபவிக்கிற அந்த அன்பை மற்றவர்களுடைய அனுபவமாக மாற்றும்படியாக எங்கள் மூலமாக நீர் வெளிப்படுவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இப்படிப்பட்ட தேவனுக்கு சபையிலே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கரம் உயர்த்தி இந்த மாதம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே கர்த்தர் அற்புதமான நன்மைகளை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் கேட்கிறார் என்று சொன்னால் நாம் கேட்டதை பெற்று கொண்டோம் என்றும் தைரியமாக நாம் சொல்ல முடியும். காரணம், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்தரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரம் தட்டி அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். We worship you, Jesus. வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீரெனக்காய் செய்கிறதை இயேசுவே, கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். வார்த்தையின்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுடைய மக்களை ஆச்சரியத்துக் கொள்ளதாக ஆழ்த்தி நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்கள் கிருபை தருவீராக. உங்களுடைய கிருபை பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உங்களுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோன்னி ஐக்கும் சுபகாசமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.